ஹாய் எவ்ரிவான், இன்றைக்கி வந்து நம்ம வந்து அந்த Q&A செஷன் ஒன்று, நான் க்வெஸ்டின்ஸ் கேளுங்க என்னை பற்றி, பங்கு பற்றி, எஸ்தர் பற்றி, கஜோல் பற்றி அப்படின்னு சொல்லி போட்டிருந்தேன். அதுக்கு நிறைய பேர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 130 கமெண்ட்ஸ் வந்துருந்துச்சு. ஸோ அதிலிருந்து சில க்வெஸ்டின்ஸை பிக் பண்ணிவிட்டு அதுக்கு நான் உங்களுக்கு வந்து ஆன்சர் கொடுக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் க்வெஸ்டின், பிரகதி 8455, இதுதான் வந்து அவங்களுடைய ஐடி. இந்த கேரக்டர்லாம் எப்படி யோசிச்சிங்க மம்மி? ஒருவேளை இவங்கெல்லாம் உங்கள் லைஃப்பில் க்ராஸ் பண்ண கேரக்டரா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலி இது வந்து என் லைஃப்லலாம் க்ராஸ் பண்ண கேரக்டர்ஸ் எல்லாம் கிடையாது. இது நம்ம நிறைய படம் பார்க்குறோம், சீரியல் எல்லாம் பார்க்குறோம், இப்போ வந்து வெப் சீரிஸ் இந்த மாதிரியெல்லாம் பார்க்குறோம் இல்லைங்களா. ஸோ என் ஏஜுக்கு ரிலேட்டபிளாக ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சது தான் வந்து இந்த கேரக்டர்ஸ் எல்லாம். இன்ஃபேக்ட் வந்து எப்பயாவது வந்து அம்மா வந்து நம்மளுக்கு கண்டென்ட் யோசிக்க முடியல, எதையாவது புதுசாக கொடுக்க முடியல அப்படின்னா அப்போ உருவாகிறது தான் இந்த கேரக்டர்ஸ் எல்லாம். ரகசியத்தை சொல்லிட்டேன். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா மோகன் தமிழ் அப்படிங்கிறவங்க கேட்டிருக்காங்க, ராணிமா எப்படி கூலாக இருக்கீங்க அப்படின்னு. வீடியோவில் தான் நீங்கள் பார்க்குறது எல்லாமே கூலாக இருக்கிறதுன்னு. எனக்கும் கோபம் வரும், வீட்டில் சண்டை வரும், எல்லா வீடு மாதிரியும் தான். எப்பவுமே கூலாக சிரிச்சுக்கிட்டே அப்படி இருப்பாங்க அப்படிங்கிறது கிடையாது. அப்பப்போ கோவப்படுவேன், ஸ்னேகா பிரணவ்கிட்டலாம் ரொம்ப கத்துவேன், கோவப்படுவேன், சண்டை போடுவேன், எல்லாமே இருக்கும். எப்பவுமே கூலாலாம் இருக்க மாட்டேன், பட் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் இப்படி தான் இருப்போம். நீங்கள் பார்க்கறது வந்து நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கிறது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு 60-70% இப்படி தான் இருக்கும். ராணிம்மாவுக்கு ரொம்ப ஃபேவரட் ஃபுட் என்ன, அண்ட் உங்களுக்கு ரொம்ப ஃபேவரட் கேரக்டர் யார் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. எனக்கு ஃபேவரட் ஃபுட்டு இது பர்டிகுலராக இது ரொம்ப ஃபேவரட் அப்படிலாம் கிடையாது. நான் கொஞ்சம் ஸ்வீட்ஸ் நிறைய விரும்பி சாப்பிடுவேன், எனக்கு வந்து ஒரு ஸ்வீட் டூத் உண்டு. ஸோ நிறைய ஸ்வீட்ஸ், ஐஸ்கிரீம் இந்த மாதிரி சாப்பிட்ற பழக்கம் உள்ள ஆள் நான். பொதுவாக ஸ்வீட்ஸ்னால் கொஞ்சம் பிடிக்கும், மற்றபடி எந்த ஃபுட்டு கொடுத்தாலுமே நான் வந்து குறை சொல்லாமல் சாப்பிட்ருவேன். எந்த கேரக்டர் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. என்னுடைய வெரி ஃபர்ஸ்ட் கேரக்டர் நான் டெவலப் பண்ணது வந்து பக்கத்து வீட்டு பங்கஜம். ஸோ அந்த கேரக்டர் வந்து எனக்கு எப்பவுமே ரொம்ப க்ளோஸ் டு மை ஹார்ட். அடுத்தது பார்த்தீங்கன்னா ப்ளோ மை வேர்ல்ட் அஃபிஷியல் அப்படிங்கிறவங்க கேட்டிருக்காங்க, ஹாய் மேம், ஐ எம் யுவர் பிக் ஃபேன், யூ ஆர் ஸ்ட்ரெஸ் பஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு க்வெஸ்டின் வந்து, வாட் இஸ் யுவர் எய்ம் இன் லைஃப், வாட் டு யூ திங்க் அபவுட் எஸ்தர், பங்கு அண்ட் கஜோல் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எஸ்தர், பங்கு, கஜோல் எல்லாமே நான் தான், ஆஸ் யூ ஆல் நோ. ஸோ அவங்கள பற்றி நினைக்கிறதுக்கு எனக்கு எதுவும் இல்லை. அன்னன்னைக்கு என்ன கண்டென்ட் தோணுதோ அவங்கள வச்சு என்ன எழுதுவேனோ அது பண்ணுவேன், அவ்வளோதான். எய்ம் இன் மை லைஃப்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. எனக்கு வந்து இப்போ நான் இருக்கிற மாதிரியே கடைசி வரைக்கும் இருக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான் ஒரு சின்ன ஆசை, அவ்வளோதான். பெருசாக எய்ம் இன் மை லைஃப், இது நான் அச்சீவ் பண்ணணும், இந்த கோல், இந்த டார்கெட் அதெல்லாம் கிடையவே கிடையாது. ஐ எம் ஹாப்பி, ஐ எம் கண்டென்டட், எனக்கு இது நல்லாயிருக்கு, இது பீஸாக இருக்குது, இதே மாதிரி பீஸ்ஃபுல்லாக இருந்து முடிச்சிடணும் அப்படிங்கிறது மட்டும்தான் மேபி அதை வேணால் நான் எய்ம்னு சொல்லுவேன். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் வந்து சரித்ரா ஐஸ்வர்யா அப்படிங்கிறவங்க கேட்டிருக்காங்க, ஹாய் மக்கள்ஸ், உங்கள் வயசு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. எனக்கு இப்போ வந்து எக்ஸாக்டாக 42 ஆகுது. ஹர்ஷன் பிளாக்ஸ், பெஸ்ட் உருட்டு ஃப்ரம் பங்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. பெஸ்ட் உருட்டு ஃப்ரம் பங்கு வந்து இப்போ ரீசெண்டாக வந்து அவங்க ஹஸ்பண்ட் வந்து அர்ஜென்டினா போனால் மெஸ்ஸி வீட்டில் தான் ஸ்டே பண்ணுவாங்க, கண்டிப்பாக வந்து ஒரு வேலையாவது அங்கே சாப்பிட்றணும் அவர் கூட, இல்லைனா அவர் கோச்சுக்குவார் அப்படின்னு சொன்னது தான் வந்து எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட் உருட்டு ஆஃப் பங்கு. அதை நான் வந்து எழுதும் போதே சிரிச்சுட்டே தான் நானும் பிரணவும் வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு எழுதணும். அது வந்து பெஸ்ட் உருட்டு ஆஃப் பங்கு. தெய்வானை SWK அப்படிங்கிறவங்க கேட்டிருக்காங்க, கஜோல், எஸ்தர், பங்கு எல்லாருக்கும் எப்போ பர்த்டே அப்படின்னு சொல்லி. எல்லாத்துக்குமே February 26, ஆனால் வேறு வேறு இயரில் பிறந்தாங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பிரேமானந்த் சகாதேவன் அப்படிங்கிறவங்க கேட்டிருக்காங்க, ராணிம்மா நீங்கள் ஒரு சூப்பர் மாம், செமட் ஆஃப் கொடுக்குறீங்க ஸ்னேகான் பிரணவுக்கு, கீப் ராக்கிங் அப்படின்னு சொல்லிட்டு. க்வெஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, ராணிக்கு பிடிச்ச சமையல் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ராணிக்கு பிடிச்ச சமையல், அதாவது நான் சமைக்கிறது, எனக்கு சமைக்கிறதுங்கிறதே கொஞ்சம் பிடிக்காது, அதுதான் உண்மை. பட் பிடிச்ச சமையல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த நான்வெஜ் செய்கிறதுக்கு எனக்கு தெரிஞ்ச சில பல நான்வெஜ் டிஷ்ஷஸ் பண்ணுறதுக்கு எனக்கு பிடிக்கும். லைக் சிக்கன் கிரேவி வைக்கிறது, ஃபிஷ் குழம்பு, அப்புறம் கிராப் தொக்கு மாதிரி வைப்பேன், அதெல்லாம் கொஞ்சம் பிடிக்கும். அடுத்த க்வெஸ்சன் அவங்களே தான் கேட்டிருக்காங்க, பங்கஜம், ஹஸ்பண்ட் அண்ட் சன் ஏன் காமிக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க ரெண்டு பேர்த்துக்குமே ரொம்ப கேமரா ஷைங்க, அதனால் என்னால் ஃபோர்ஸ் பண்ண முடியாது இல்லைங்களா, அதனால் காமிக்கல. முடிஞ்சால் நான் கண்டிப்பாக காமிக்கிறேன், அட்லீஸ்ட் பங்கஜமோட சன்னை மட்டுமாவது நான் காமிக்கிறேன். இப்போல்லாம் ஏன் எஸ்தர் அண்ட் பங்கு காசிப் பேச மாட்டேங்கிறாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலி எஸ்தர் வந்து அவங்க ஊருக்கு போயிருக்காங்க, அவங்க மாமியார் வீட்டுக்கு போயிருக்காங்க. அவங்க வந்த உடனே எங்களோட காசிப் செஷன் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். 4th க்வெஸ்சன் வந்து, சீக்கிரமாக ஏதாவது ஃபைட் போடுற சீன் அப்லோட் பண்ணுங்கம்மா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக, ஏன்னா எஸ்தரும் ஊருக்கு போயிருக்காங்க இல்லைங்களா, கிறிஸ்மஸுக்காக எஸ்தர் ஊருக்கு போயிருக்காங்க, அண்ட் பங்கு வந்து இப்போ வின்டர் வெக்கேஷனுக்காக வெளியே போயிருக்காங்க. ஸோ எல்லோரும் வந்த உடனே கண்டிப்பாக ஒரு
ஃபைட்டிங் சீன் அப்லோட் பண்ணிடலாம். கொஞ்சம் சவுண்ட் கம்மியாக வச்சுக்கலாம்ல. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து அட் கிறிஸ்டி கிளாஸ் ரூம் அப்படிங்கிறவங்க வந்து கேட்டிருக்காங்க. ஹூ செலக்ட் ஆல் த நேம்ஸ் அண்ட் கேரக்டர்ஸ், ஆல்சோ டெல் அபவுட் ஸ்கிரிப்ட் ரைட்டிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நேம்ஸு கேரக்டர்ஸ் எல்லாமே சூஸ் பண்ணுறது நான் தான், ஸ்கிரிப்டும் நான் தான் எழுதுவேன். மேபி சில நேரம் ஒன் லைன் வந்து நான் எழுதி வைப்பேன், அதுக்கப்புறம் நானும் பிரணவமா சேர்ந்து அதை ஷூட் பண்ணும்போதே வந்து இம்ப்ரவைஸ் பண்ணிக்குவோம். ஸோ அவ்வளோதான், ஸ்கிரிப்ட் வந்து எழுதுறது நான் தான். ஏதாவது ஒன்று ரெண்டு வந்து கொஞ்சம் ஐடியாஸ் வரல அப்படின்னா பிரணவும் ஸ்னேகாவும் ஏதாவது கொஞ்சம் கொஞ்சம் ஐடியாஸ் கொடுத்து ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் மை ஸ்கிரிப்ட் ரைட்டிங். அவ்வளோ பெரிய ஸ்கில்லெல்லாம் கிடையாது, சும்மா அப்படியே யோசிச்சு எழுதுறது தான். அப்புறம் அடுத்தது வந்து அட் ஸ்ரீதேவி ஸ்ரீனிவாசன் அப்படிங்கிறவங்க இருக்காங்க. கஜோலோட டாக்ஸ் ப்ரீடு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலி அவங்க வந்து கோல்டன் ரிட்ரீவர் அவர். அப்புறம் வந்துட்டு எல்லாருமா சேர்ந்து ஒரு எபிசோட் போடுங்க கொஞ்சம் லென்த்தியாக அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ வி ஆர் ட்ரைங் டு மேக் இட், எல்லாருமா ஒட்டுக்கா சேர்ந்தோன்னா கண்டிப்பாக வந்து ஒரு கொஞ்சம் லென்த்தியாக வீடியோ, நீங்கள் கேட்ட மாதிரி ஒரு 5 மினிட்ஸ்க்கு ஒரு வீடியோ போடுவேன் கண்டிப்பாக. கஜோல் என்ன வேலை செய்கிறாங்க அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஆக்சுவலி கஜோல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஷீஸ் இன் டு இந்த NFTs, அப்புறம் அது என்ன தம்பி கிரிப்டோஸா, NFTs கிரிப்டோஸ் அந்த மாதிரி ஃபீல்டில் ஏதோ ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. அவ்வளோதான் கடைசி க்வெஸ்டின், ஏன்னா வந்து இதுக்கு மேலே வந்து போனால் இந்த வீடியோ இது வரைக்குமே பார்த்துருப்பீங்களா அப்படின்னு எனக்கு தெரியலை. ஸோ மஞ்சரி வெங்கடேசன் அவங்க கேட்டிருக்கிற க்வெஸ்டினை வந்து ஃபைனல் க்வெஸ்டினாக வச்சு நான் முடிக்கிறேன். பங்கஜம் ஆண்டி, உங்கள் ஹஸ்பண்டுக்கு அம்பானி சாரை தெரியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலி பங்கஜம் இப்போ இல்லாததுனால பங்கஜம் சார்பாக நானே பதில் சொல்லிடுறேன். நான் ஃபோன் பண்ணி கேட்டேன் பங்கஜம் கிட்டே, அவங்க சொன்ன பதில் அப்படியே நான் உங்களுக்கு இங்கே சொல்லிடுறேன். அவங்க அம்பானியோட அப்பா இருக்காங்க இல்லைங்களா, திருபாய் அம்பானி, அவங்களே வந்து பங்கஜம் ஆண்டி அண்ட் அவங்க ஹஸ்பண்ட்கெல்லாம் ரொம்ப நல்லா தெரியுமா, அப்பிருந்தே அவங்களுக்கு ரொம்ப நல்ல பழக்கமா, முன்னாடி அங்கே தான் இருந்தாங்களாம், மும்பையில் இருந்தாங்களாம், ஆனால் வந்து சில பல ரீசன்ஸ்னால அவங்களுக்கு அந்த கிளைமேட் அதெல்லாம் செட் ஆகாததுனால, அப்புறம் அவங்களுக்கு தினமும் வந்து இட்லி சாம்பார்லாம் கிடைக்க மாட்டேங்குது, ரசம் சாதம்லாம் கிடைக்க மாட்டேங்குது அங்கே அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்துட்டு அவங்க கோயம்புத்தூரே ஷிஃப்ட் ஆகி வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இந்த ஆன்சர் வந்து உங்களுக்கு உங்கள் க்வெஸ்டனுக்கு, நீங்கள் கேட்ட க்வெஸ்டனுக்கு வந்து கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஜோக்ஸ் அப்பார்ட், ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஏன்னா இப்படி ஒரு எபிசோடு, இப்படி ஒரு வீடியோ போட்டால் யாரும் கேள்வியெல்லாம் கேட்க மாட்டாங்க, ரொம்ப கழுவி ஊற்றிடுவாங்க அப்படின்னு நினச்சி தான் வந்து போட்டோம். ஆக்சுவலி நான் கண்டென்ட் இல்லையான்னு ஒருத்தர் கேட்டிருந்தார். ஆமாம், நிஜமாலுமே கண்டென்ட் இல்லை, எனக்கு என்ன யோசிக்கிறதுன்னு தெரில, ஒரு மாதிரி ட்ரெயின்டாக இருந்துச்சு, ரொம்ப சோர் த்ரோட் இருந்துச்சு. ஒரு 2-3 வீடியோஸ்க்கு முன்னாடி ஸ்னேகா வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தெரியும், அந்த கிறிஸ்மஸ் ட்ரீ செட்டிங் அப்போல்லாம் சுத்தமாகவே தொண்டை போயிருந்துச்சு. அவங்க கிளாட் எக்ஸாம் எழுதும்போதில் சுத்தமாகவே வந்து த்ரோட் அவுட் ஆகிருந்துச்சு, எதுவுமே பண்ண முடியல. அப்போ தான் சரி ஒரு Q&A போடலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு, அப்பவும் நான் சொன்னேன் ஏதாவது ரொம்ப கமெண்ட்ஸ் மோசமாக வருமோ அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. பட் வெரி ஃபியூ கமெண்ட்ஸ் தான், அதுவும் கல்வியெல்லாம் ஊற்றலை. இதை போடுறது இந்த ப்ரோக்ராம்னால பால் விலை குறைஞ்சிட போகுதா, தயிர் விலை குறைஞ்சிட போகுதா, எலக்ட்ரிசிட்டி பில் குறைஞ்சிட போகுதா அப்படிங்கிற மாதிரி தான் 2-3 பேர் கேட்டிருந்தாங்க. கண்டிப்பாக வந்து இதனால் அதெல்லாம் குறைய போகிறதே கிடையாது, இது ஜஸ்ட் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்காக நம்ம வந்து பண்ணுறோம். அண்ட் பார்க்குறவங்களுக்கும் ஒரு ஃபியூ மினிட்ஸ் ஆஃப் என்டர்டெயின்மெண்ட் அவ்வளோவே தான். அண்ட் உங்களோட ரொம்ப நேரத்தையெல்லாம் நான் வந்து எடுத்துக்கிறதே கிடையாது, டெய்லியும் பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷத்துக்குள்ளே தான் நான் வீடியோஸே போடுவேன். அண்டு இதுதான் எனக்கு தெரிஞ்சு இந்த சேனல்லையே, இந்த என்டையர் ஒரு 6-7 மாதம் ஆஃப் திஸ் சேனல்லையே வந்து இதான் வந்து பெரிய லென்த்தி வீடியோவாக இருந்திருக்கும். ஸோ ஹாப்பியாக நான் வந்து இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். எனக்காக ஒரு 130 பேர் வந்து கமெண்ட் போட்டதுக்கு ரொம்ப பெரிய நன்றிகள். பாய் பாய்.